சவுஸ் ஸ்பெஷல் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறக்கூடிய வகையில் பல பொதுவான தகவல் நம்ம அப்ளைட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் வங்கியில் வரக்கூடிய புதிய மாற்றங்கள் என்ன அதை பற்றிய தகவல் தான் பார்க்குறோம் அதை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்க அப்படின்னா வங்கியில் வந்து புதிய புதிய மாற்றங்கள் வரவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில வங்கிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மக்களுக்கு பல பயனுள்ள மாற்றங்களை கொண்டு வருவாங்க இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா மக்கள் வந்து பாதிக்கக்கூடிய வகையிலும் புதிய மாற்றங்கள்லாம் வரது வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் அதாவது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஒன்றாம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாற்றங்கள் வருது அதில் வாடிக்கையாளர்கள் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட போகிறார்கள் அவர்கள் வந்து எந்த நன்மை பெற போகிறார்கள் அதை பற்றி தகவல இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த அப்படி பண்ணுற வீடியோ உங்களுக்கு டேராக கிடைக்கும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி வங்கிகளில் ஒரு சில புதிய மாற்றங்களை செய்துள்ளனர் எந்தெந்த வங்கிகளில் என்ன மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது அவற்றின் மூலம் யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பதை தெரிந்து கொள்வோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஎம் டிஎம்பி வங்கி இருக்கு பார்த்தீங்களா டிஎம்பி தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் வைப்பாங்க அந்த வங்கிக்கு வாடிக்கையாளர்கள் வந்து முன்னாடி வந்து மினிமம் பேலன்ஸ் அதான் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச தொகையாக நம்ம வச்சுருக்கணும்ங்களா அதாவது ஒரு பேங்க்கில் வந்து நம்ம குறைந்தபட்ச தொகையாக ஒரு தொகை வச்சிருந்தால் மட்டும் வந்து அது வந்து ஆக்டிவேட்டில் இருக்கும் இல்லை அப்படின்னா வந்து அதுக்கு வந்து ஃபைன் வந்து நமக்கு அப்ளை பண்ணுவாங்க அது மாதிரி நம்ம இப்போ டிஎம்பி பேங்க்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலேருந்து குறைந்தபட்ச தொகை வந்து ஆயிரம் ரூபாய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஐநூறு தான் இருந்துச்சு ஐநூறு ரூபாயாக இருந்த குறைந்தபட்ச தொகை வந்து இப்போ ஆயிரம் ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாடிக்கையாளர் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கஷ்டமானது தான் என்ன கேட்டிங்க அப்படின்னா ஐநூறுரூபா நம்மளுடைய பணத்தை வந்து நம்ம வைக்கிறதுக்கு ஐநூறு ரூபாய் வந்து இப்போ அதைப்படியாக ஆயிரம் ரூபாய் வந்து பேங்க்கில் வந்து வச்சிருக்க சொல்லியிருக்காங்க மினிமம் தொகையாக வச்சிருக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா இது வந்து ஒரு மாற்றம் வந்து டிஎம்பி பேங்க்கில் வந்து ஒரு கொண்டு வராங்க ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச தொகை குறைவான பணம் வைத்திருப்பவர்கள் பார்த்திங்கன்னா மாதிரி நம்ம அந்த ஐநூறு ரூபாய் சொன்னோம் கொடுத்தீங்களா அதில் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு இருங்க இனிமேல் அந்த ஆயிரம் ரூபாய்க்கு குறைவாக வந்து நம்ம பேங்க்கில் வந்து அமௌண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு குறைந்தது பத்து ரூபாயிலருந்து அதிகப்படியாக ஐம்பது ரூபாய் வரைக்கும் கட்டண வசூல் பண்ண போகிறோம் இது வந்து ஒரு ஒரு மாதத்திற்கும் சரிங்களா ஒவ்வொரு மாதத்திற்கும் வந்து நம்ம ஆயிரம் ரூபாய்க்கு கம்மியாக வந்து நம்ம இருப்பு தொகை வச்சிருக்கோம் அப்படின்னா குறைந்தது பத்து ரூபாயிலேருந்து அதிகப்படியாக ஐம்பது ரூபாய் வரைக்கும் கட்டணம் வசூலிக்க செய்ய போகிறாங்க ஃபைன் பண்ண போகிறாங்க அந்த ஃபைனை வந்து வசூல் பண்ணுறதுக்காக அந்த டிஎம்பி வங்கி சொல்லியிருக்காங்க இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பத்தொன்போது முதல் அமல்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃபீஸியாக சொன்ன ஒரு நியூஸ் தான் வங்கிகளில் நெஃப்ட் மற்றும் ஆர்டிஜிஎஸ் பயன்பாட்டில் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பொதுவாக அறிமுகப்படுத்துவது பட்ஜெட்லேருந்து சொன்னிருந்தாங்க இது என்ன கேட்டீங்கன்னா இதுக்கு முன்பாக வந்து நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் பயன்படுத்துறனால வந்து சேவை கட்டணம் ரத்து பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா இது வந்து ஓவராலாக எல்லா பேங்க்குமே அதாவது ஆர்பிஐ கண்ட்ரோலருக்கு அனைத்து பேங்க் வந்து இந்த நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் பயன்படுத்தி வந்து வங்கி சேவை பயன்படுத்துறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முழு ஒரு கட்டணங்கள் வந்து ரத்து செய்யப்படுது இதில் என்ன கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா ஐஎம்பிஎஸ்னு இருக்கு பார்த்தீங்கன்னா ஐஎம்பிஎஸ்ஸை பயன்படுத்தி பண பரிவர்த்தனை செய்பவர்களுக்கும் இனி வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக பண பரிவர்த்தனை செய்து கொள்ளலாம் கட்டணங்கள் எதுவும் வசூலிக்கப்படாமல் சொல்லிக்கலாம் சரிங்களா இது வந்து புதிதாக ஒரு மாற்றம் கொண்டுவரப்பட்ட மாற்றம் தான் அதாவது மொத்தத்தில் அனைத்து ஆன்லைன் பண பரிவர்த்தனைகளுக்கும் எந்த ஒரு கட்டணமும் வசூலிக்கப்படாது எந்த வங்கியாக இருந்தாலும் அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெர்க்கண்டைல் பேங்க் டிஎம்பி பார்த்திங்கனா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்பில் செக் புக் இருக்குதுங்க நம்ம செக் புக்கு வந்து நம்ம வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணி வந்து நம்ம வந்து பணம் ட்ரான்ஸ்பர் பண்ணுறக்கா இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் அப்படின்னா அதுக்கு செக் போட்டு கொடுக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்பாக வந்து நமக்கு வந்து மூன்று ரூபாய் வந்து அதுக்கு கட்டணமாக வசூல் பண்ணாங்க செக்கை வந்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் வந்து அந்த மூன்று ரூபாய் வசூல் செய்யப்பட்ட இடத்துல வந்து மூன்று ரூபாய் ஐம்பது பைசா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஐம்பது பைசா வசூல் எக்ஸ்ட்ரா வசூல் பண்ணுறாங்க அதோட சேர்த்து ஜிஎஸ்டியையும் வந்து நம்ம வந்து கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு உருவாக உள்ளது அதாவது பார்த்தீங்கன்னா டிஎம்பி வங்கி வாடிக்கையாளர்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக் வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா மூணு ரூபாய்லேருந்து மூன்று ஐம்பது பைசா மாதிரி இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கு பார்த்தீங்களா அவங்க இருக்காங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் மேலே வந்து சொல்லியிருந்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் அவங்களுக்கு மூன்று ரூபாய்லேருந்து மூன்று ஐம்பது பைசா சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வாடிக்கையாளர்களுக்கு லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா இருபது ஃபர்ஸ்ட் செக் லீஃப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இருபது வந்து ஃப்ரீ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி தான் மூன்று ரூபா ஐம்பது பைசா இருபதுக்கு மேலே வந்து நம்ம வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படின்னா வந்து அந்த அடுத்த லீஃப் செக்லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஒவ்வொரு லீஃபுக்கும் மூன்று ரூபா ஐம்பது பைசா வந்து கூடுதல் கட்டணமாக வசூல் பண்ணுறாங்க அடுத்த அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ வங்கி வாடிக்கையாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மூத்த குடிமகள்கள் அதே மாதிரி மூத்த குடிமக்கள் அதே மாதிரி நம்ம மாற்றுத்திறனாளிகள் பார்த்திங்களா அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கு போகிறதுக்காக வசதி வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் ஏன்னா போகிறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் வீட்டிற்கே சென்று வங்கி சேவையை வழங்கக்கூடிய நடைமுறைப்படுத்ததாக சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ வங்கியில் பார்த்திங்கன்னா ஏடிஐ நடமாடும் ஏடிஎம் சொல்லுவாங்க இப்போ வந்து மக்கள் வந்து அதிகமாக கூட்டம் இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து ஏடிஎம் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டியில் வச்சு கொண்டு போவாங்க அங்கே போய் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அமௌண்ட் எடுக்கணும் அப்படின்னா அந்த ஏடிஎம்லேருந்து பணம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடு தேடி வரக்கூடிய எஸ்பிஐ வங்கி சொல்லியிருக்காங்க அதை என்ன கேட்டிங்கன்னா அதாவது மாற்றுத்திறனாளிகள் அதே மாதிரி எழுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அவங்கள இருக்காங்க வச்சிங்கன்னே இது மெயினாக பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளும் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ன காரணம் கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து வங்கியில் போய் வந்து ரொம்ப சிரமப்படக்கூடாது அப்படின்னாக்கா வீடு தேடி வந்து வங்கியில் செய்யக்கூடிய அனைத்து சேவைகளும் இதை செய்ய அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேவை கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு அது நூறுரூவா வசூல் பண்ணுறாங்க மாதிரி வங்கி பரிவர்த்தனைகள் பார்த்தீங்கன்னா நூறுரூபா அதே மாதிரி வங்கி சாரா பண பரிவர்த்தனைகள் பார்த்தீங்கன்னா ரூபாய் வந்து கட்டணமாக வசூல் செய்யப்படுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு ஒரு நல்ல ஒரு தகவல் தான் ஏன்னா இந்த மாதிரி வந்து ஸ்கீம் இருந்துச்சு அப்படின்னா யாருமே மாற்றுத்திறனாளிகள் மூத்த குடிமக்கள் யாருமே வந்து நம்ம பேங்க் போக வேண்டிய அவசியம் இல்லை வீட்டிலேயே இருந்து நம்ம எல்லா ப்ராசஸையும் முடிச்சிடலாம் சரிங்களா அதே மாதிரி ஆர்பிஐ ரெப்போ ஓட்டி வீதம் குறைச்சிருந்தாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி ரெப்போ வடி அவங்க கட்ட மூன்றாவது முறையாக குறைச்சிடுங்க இந்த வருடத்தில் அப்படி குறைக்கும் போது அந்த மாதிரி வந்து எல்லா வங்கியிலும் மற்ற வியிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்பிஐ சம்மந்தப்பட்ட ஆர்பிஐ கண்ட்ரோலர் இருக்கக்கூடிய அனைத்து வங்கிகளும் அவங்களுடைய வாடிக்கையாளருடைய கடன் அதாவது வீட்டு கடன் வாகன கடன் எந்த ஒரு கடனாக இருந்தாலும் அதனுடைய வட்டி விகிதத்தையும் முடியும் அதை பார்த்தீங்கன்னா ஆர்பிஐட ரெப்போ வட்டி விகிதத்தை பொறுத்து அனைத்து வங்கியிலும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாங்கியிருக்க கடனையும் கடனுடைய வட்டி விகிதமும் குறையும் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க நடைமுறையில் இது வரைக்கும் இருந்தது இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வங்கியில் வந்து அவங்க மூன்றாம் முறையாக குறைச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு வங்கியாக அவங்களுடைய வங்கியில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து அப்படின்னா நம்ம ஐஓபி பேங்க் வந்து இப்போ இந்த மாதத்திலிருந்து கடன் மற்றும் லோன் வாங்கியிருக்கோம் பாத்தீங்களா அவங்களுக்குடைய வட்டி கடன் வந்து ரெப்போ வட்டி வீதத்தை பொறுத்து குறைக்க போகிறாங்க சரிங்களா அடுத்து அதே மாதிரி மொத்தத்தில் வந்து நம்ம ஆர்பிஐ வந்து இப்போ இவங்க குறைக்கிறாங்க அப்படின்னா எல்லாமே ஆர்பிஐ வந்து நமக்கு ரெப்போ வட்டி வீதம் குறைக்கிறாங்க அப்படின்னா எல்லா வங்கிகளையும் கண்டிப்பாக வட்டி வீதம் குறையும் அதில் வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்ன கேட்டிங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருப்பீங்களா அதாவது டெபாசிட் பண்ணியிருப்போம் அதாவது ஒரு ரூபாய் ரெண்டு லட்ச ரூபா மாதிரி டெபாசிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த டெபாசிட் பண்ணியிருக்கவங்களுக்கும் வட்டி விகிதம் குறையும் இப்போ இதில் வந்து நமக்கு வந்து அஞ்சு பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து வட்டி வீதம் கம்மி பண்ணியிருக்காங்க அப்போ கடன் பெற்றிருக்கக்கூடிய வாடிக்கையாளர் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா அது வந்து பயனுள்ள தான் ஆனால் சே இது டெபாசிட் பண்ணி வந்து அதில் வந்து வருமானம் ஈட்ட வேண்டும் வட்டி வந்து நமக்கு வரணும் அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் வட்டி வீதம் குறையும் ரெப்போர்ட் வீதம் வந்து கடனுக்கும் நம்ம வரக்கூடிய வட்டி வீதத்துக்கும் சேதுமாக தான் குறையும் இருபத்தஞ்சி பாயிண்ட் ஃபைவ் டூ ஃபைவ் குறையுது அப்படின்னா இரண்டுலேயுமே சேவிங்ஸ்லேயும் குறையும் அதேமாதிரி கடனுக்கும் குறையும் அப்போ கடன் பெற்றவங்களுக்கு இது வந்து ஒரு நச்சு தான் சேவிங்ஸில் வந்து நம்ம வந்து டெபாசிட் பண்ணி அதில் வந்து வருமானம் ஈட்டணும் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து பயனுள்ள தகவலை இல்லை அதான் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் வந்து இது வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து கொண்டு வரக்கூடிய சில மாற்றங்கள் என்னென்ன வைக்கணும் இதை தவிர வந்து உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் வேறு ஏதாவது கனரா பேங்க் வேறு ஏதாவது பேங்க் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து புதிதாக ஏதாவது மாற்றம் கொண்டு உங்களுடைய வாடிக்கையாளர் கூட்டியிருந்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா கண்டிப்பாக அனைவருக்கும் ஏன்னா எல்லாருமே வந்து நிறையா பேங்க் வச்சுக்க வாய்ப்பு இருக்குது புதிய மாற்றங்கள் வேறு ஏதாவது பேங்கில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பதிவிட்டீங்கன்னா அனைவருக்கும் கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோவை தமிழகத்தில் உள்ள அனைத்து நண்பர்கள் உறவினருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்துக்கு பெல் பண்ணி ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வர்த்தாப்பில் அப்படி பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்